இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவை ஒத்திவைப்பு. ஒக்கி புயலை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நடவடிக்கை பாதிப்பு. அரசின் திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை இணைக்க காலக்கெடு நீட்டிப்பு. மார்ச் 31 வரை அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கோரி கன்னியாகுமரியில் முழுவடைப்பு போராட்டம். 10-க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் பதற்றம். கடலூரில் தமிழக ஆளுநர் ஆய்வு செய்வதற்கு கடும் எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பாலியல் பலாத்காரம் செய்து 4 வயது சிறுமி கொலை. திண்டுக்கல் அருகே நிகழ்ந்த கொடூரம். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என உடுமலை சங்கரின் மனைவி கௌசல்யா கோரிக்கை. சுவாதி ஒழிப்புக்கு எதிராக தனது போராட்டம் தொடரும் எனவும் உறுதி. விரிவான செய்திகள். மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் தேர்தலை முன்னிட்டு முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் இருந்ததால் குளிர்கால கூட்டம் கடந்த மாதம் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவை கூடியவுடன் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மக்களவையில் பிரதமர் நரேந்திரமோடி அறிமுகம் செய்து வைத்தார். இதன் பின்னர் மக்களவை 18 வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். Stands adjourned to meet on Monday, the 18th December 2017 at 11 a.m. இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் மாநிலங்களவை கூடியது. அப்போது மறைந்த உறுப்பினர்கள் மற்றும் ஒக்கி புயலால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரங்கல் தீர்மானத்தை வாசித்த வெங்கையா நாயுடு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதனையடுத்து ஒக்கி புயல் தொடர்பாக நடந்த விவாதத்தில் தமிழக மீனவர்கள் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. மேலும் சரத் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து அவரது ஆதரவு எம்பிக்கள் கூச்சம் போட்டதால் மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. ஜனவரி 5 வரை மொத்தம் 14 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் 14 புதிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அவையை முடக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆலோசித்து வருகின்றனர். முன்னதாக கூட்டத்தொடரில் பங்கேற்க நாடாளுமன்றம் வந்த பிரதமர் நரேந்திரமோடி குளிர்கால கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நாட்டு மக்களின் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். ஆதார் எண் இணைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் சமையல் எரிவாயு, மதிய உணவு, முதியோர் ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்கள் மற்றும் வங்கி உட்பட பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் எண் அவசியம் என மத்திய அரசு சார்பில் அண்மையில் அறிவித்தது. இதனையடுத்து வங்கிக் கணக்கு, காப்பீடு உள்ளிட்டவைகளுடன் ஆதார் எண் இணைப்பதற்கு டிசம்பர் 31 வரை அவகாசம் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்து
அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க தயார் என மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் மொபைல் எண்ணுடன் ஆதார் எண்ணை 2018 பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு முன் இணைக்க வேண்டும் என்ற காலக்கெடுவில் மாற்றம் இல்லை என்று கூறப்பட்டது. இந்நிலையில் ஆதார் வழக்கில் இடைக்கால உத்தரவு ஒன்றை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆதாரை இணைக்க மார்ச் 31ஆம் தேதி வரை காலஅவகாசம் நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதன் மூலம் பான், வங்கிக் கணக்கு, கைபேசி எண்ணுடன் ஆதாரை மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணைக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர்களுக்கும் வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மேலும் தென்னை, ரப்பர், பலா, கழுகு, தேக்கு போன்ற நீண்டகால பயிர்களுக்கு 15,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குமரி மாவட்டத்தில் விவசாய அமைப்புகள் பந்த் நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் பேருந்துகள் எல்லையான களியக்காவலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. கடைகள் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் கல்வீசி உடைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் இருந்து மாவட்டத்தின் இதர பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளை அரசு போக்குவரத்துக் கழகம் நிறுத்திவிட்டது. இதனால் பயணிகள் ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கடலூரில் ஆய்வு மேற்கொள்ளும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி பேரணி சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் இருந்து வைகை விரைவு ரயில் மூலம் வந்தடைந்தார். விருதாச்சலத்தில் கால்களை இழந்த 301 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்களை ஆளுநர் வழங்கினார். அங்கிருந்து கார் மூலம் கடலூர் சுற்றுலா மாளிகை வந்தடைந்த ஆளுநர் இன்று பிரதமரின் தூய்மை பாரதம் திட்டத்தை கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் துவக்கி வைக்க இருந்தார். ஆனால் ஆளுநர் ஆய்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மஞ்சக்குப்பம் பகுதியில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகார வரம்பை மீறி ஆளுநர் ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் தலைமைச் செயலகத்தில்தான் அனைத்து குப்பைகளும் இருக்கின்றன என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆளுநர் செல்லும் வழியில் கருப்புக்கொடி காண்பித்து மறியல் போராட்டத்திலும் திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஈடுபட்டுள்ளதால் கடலூரில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே திமுக போராட்டத்தால் கடலூர் பேருந்து நிலையத்தில் நடக்க இருந்த தூய்மை இந்தியா திட்டப் பணியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கைவிட்டார். மாற்று வழியில் வண்டிப்பாளையம் சென்ற அவர் அங்கு தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ளார். மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் வருகையால் கடலூர் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 4 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கொம்பேரிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயராமனின் 4 வயது மகள் மகாலட்சுமி. இந்த குழந்தையை அங்கன்வாடி மையத்தில் விட்டுவிடுமாறு அவரது பாட்டி ராஜ்குமார் என்பவனிடம் இருசக்கர வாகனத்தில் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அந்த கொடூரன் குழந்தையை அங்கன்வாடி மையத்தில் விடாமல் மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுள்ளான். மேலும் சிறுமி அணிந்திருந்த நகை, கொலுசு போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளான். இதனிடையே குழந்தையை காணவில்லை என்று தேடிய பெற்றோர் ராஜ்குமாரை பிடித்து விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட ராஜ்குமாரை போலீசார் அழைத்து சென்று சிறுமியின் உடல் இருக்கும் இடத்தை அடையாளம் காட்டியுள்ளார்.
இதன் பிறகு சிறுமியின் உடலை கைப்பற்றி வடமதுரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக பேரறிவாளன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளன் கடந்த 26 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். அண்மையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தையை காண 2 மாத பரோலில் வந்திருந்தார். பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேரறிவாளனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக பேரறிவாளன் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக பேரறிவாளன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளனுக்கு சிறுநீரக தொற்று, இரத்த அழுத்தம், எலும்பு, நரம்பு தொடர்பான சிகிச்சை அளிப்பதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கு அழைத்து செல்லப்பட உள்ளார். காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி நாளை பதவியேற்க உள்ளதால் அரசியலில் இருந்து சோனியாகாந்தி முழுக்க ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1998 முதல் காங்கிரஸ் கட்சித் தலைவராக சோனியாகாந்தி இருந்து வருகிறார். ஆனால் வயது மூப்பு காரணமாக அடிக்கடி உடல்நலக்குறைவு பிரச்சினையை அவர் சந்தித்து வருகிறார். இதனால் அவ்வப்போது வெளிநாட்டில் சோனியாகாந்தி சிகிச்சை பெற்று வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தின் சட்டசபை தேர்தல் பிரச்சாரங்களில் சோனியாகாந்தி பிரச்சாரம் செய்யவில்லை. உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை என்பதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. எனினும் 2 மாநிலங்களிலுமே தீவிர பிரச்சாரங்கள் செய்து வந்த ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவராகவும் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் நாளை ராகுல்காந்தி முறைப்படி தலைவர் பொறுப்பை ஏற்கவுள்ளார். இந்நிலையில் சோனியாகாந்தி நாளை முதல் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்றத்திற்கு இன்று வருகை தந்த சோனியாகாந்தியிடம் இதுகுறித்த நிருபர்கள் கேட்டபோது இனிமேல் தன்னுடைய வேலை ஓய்வு பெறுவதுதான் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் சோனியாகாந்தி நாளை தனது ஓய்வு முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று தெரிகிறது. சாதிவெறி கும்பலால் நடத்தப்படும் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று உடுமலை சங்கரின் மனைவி கௌசல்யா வலியுறுத்தியுள்ளார். மேலும் சங்கர் கொலை வழக்கில் தப்பு செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சாதி ஒழிப்புக்காக தனது போராட்டம் தொடரும் என அவர் உறுதியளித்திருப்பதை தற்போது பார்ப்போம். சாதி ஒழிப்புன்றது நான் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கனோ அது முடிக்கும். நான் மகளானே அவங்களுக்கு மகனே நான் என்ன அறிவிச்சுக்கணும். அவங்க தண்டனை செஞ்சிருக்காங்க, அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு. முக்கியமான கோரிக்கைனா தனி சட்டம் வேணும். ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேக்குறாங்க. கடந்த 5 வருடத்தில் 187 சாதி ரீதியான ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு மேப்பிங்ல இன்னைக்கு ஹானர் கில்லிங் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டா இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக ஸ்பெஷல் ஆக்ட் தேவைன்றதுதான் கவுன்சிலோட கோரிக்கை. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி துறல்களாக தற்போது காண்போம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சர்வாதிகாரமாக நடந்து வருவது கண்டிக்கத்தக்கது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். ஆளுநரின் செயல்பாட்டை தமிழக முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து வருவது துரதிருஷ்டவசமானது என்று வைகோ கவலை தெரிவித்துள்ளார். மேலும் காவல் ஆய்வாளர் பெரியபாண்டி பெயரை அங்குள்ள பள்ளிக்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நடக்கிறது ஜனநாயக ஆட்சியா அல்லது நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்யப்பட்ட கவர்னர் ஆட்சியா ஆளுநர் ஆட்சியா எனக்கு தெரிய. சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஆளுநரும் இப்படிப்பட்ட முறைகேடாக மரபுகளை மீறி விதிகளை மீறி தானே ஒரு சர்க்கார் நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆய்வு செய்வது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அப்படித்தான் செய்வேன். கோவையில் ஆய்வு செய்தேன், நெல்லையில் ஆய்வு செய்தேன், குமரியில் ஆய்வு செய்தேன், கடலூருக்கும் போவேன். யார் என்னை கேட்பது என்கின்ற போக்கிலே போகிற கவர்னர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால். இதை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர் வாய் மூடி கிடக்கிறார். புதுவையிலே லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அங்கே நாராயணசாமி போர்க்கொடி தூக்குகிறார். இந்த நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டுவது அந்த போராட்டத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன்.
சொகுசு கார் இறக்குமதி வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட சசிகலாவின் கணவர் நடராஜன், டிடிவி தினகரனின் தம்பி பாஸ்கரன் இருவரும் உடனே நீதிமன்றத்தில் சரணடைய உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் இருந்து தப்பியோடிய கொலை குற்றவாளியை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த சின்ன கந்தளி பகுதியைச் சேர்ந்த சகாதேவன் என்பவர் மூதாட்டி கொலை வழக்கில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் அவனை தேடியபோது பர்கூர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தவனை கையும் களவுமாக கைது செய்தனர். ஓசூர் அருகே மாநில எல்லையில் உள்ள வட்டார போக்குவரத்து சோதனைச் சாவடியில் கணக்கில் வராத 2,62,480 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பர்மிட் கார்டுகள் வழங்கப்படும் நிலையில் அதில் முறைகேடு செய்வதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று இரவு திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரத்தில் பித்தளை உலோகத்தால் ஆன 1.5 அடி உயரம் கொண்ட புத்தர் வடிவ சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் உள்ள எம்ஜிஆர் திட்டு கிராமத்தில் மீனவர் பாலமுருகன் என்பவர் மீன்பிடிக்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளார். அப்போது சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மூங்கில் மிதவை ஒன்று வந்துள்ளது. அப்போது அதில் புத்தர் வடிவ சிலையும் சில மண்பாண்டங்களும் இருந்ததை கண்ட பாலமுருகன் கரை திரும்பியதும் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து பொருட்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு மியூசியத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் ஆட்டோ தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை நசுக்கும் விதமாக தமிழக அரசு உதவியுடன் செயல்பட்டு வரும் ஓலா நிறுவனத்தின் தலையீட்டை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆட்டோ ஓட்டுநரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த தனியார் நிறுவன மேலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து ஆட்டோ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மிகவும் அத்தியாவசியமானதாக கருதப்படும் தண்ணீர் மற்றும் அதனை சுத்திகரிப்பதற்காக உபயோகிக்கப்படும் அதன் உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் 18% ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஜிஎஸ்டி கவுன்சிலில் சமர்ப்பிக்கப் போவதாக சர்வதேச தண்ணீர் நலசங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தண்ணீர் கண்காட்சி தொடங்கியது. இந்த தண்ணீர் கண்காட்சியில் 50-க்கும் மேற்பட்ட அமைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் சம்பந்தமாக அரங்குகளில் குடிநீரை சுத்திகரிப்பதற்காக உபயோகிக்கப்படும் வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திருச்செந்தூரில் இடிந்த பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் இறந்த பேச்சியம்மாளின் 2 பிள்ளைகளுக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி படித்து முடித்த பின் அரசு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தையும் வழங்கினார். ஆனால் இந்த தொகை போதாது என கூறி உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையின் முன்பு பொதுமக்கள் அமைச்சரை சிறைப்படுத்தினர். பின்னர் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததன் பேரில் அமைச்சரை விடுவித்து உடலை பெற்றுச் சென்றனர். பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி கட்சியும் கட்சியையும் திருமாவளவன் மீதும் தொடர்ந்து அவதூறு பரப்புவதாக கூறி காரைக்காலில் நிரவி வரும் திருப்பட்டினம் தொகுதி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மதவாதத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் ஆதாயம் தேட பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் மக்களின் நலனில் அக்கறை காட்டாமல் இருக்கும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கொரஞ்சூர் ரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கிணற்றில் நண்பர்களுடன் குளித்த அஜய் என்ற 11ஆம் வகுப்பு மாணவர் தண்ணீரில் முழுகி உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவன் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த தனியார் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச வாலிபர் முன்னேற்ற நிறுவனம் மற்றும் உலகளாவிய நிறுவனம் சார்பாக திருப்பூர் அரசு போக்குவரத்து பணிமனை ஓய்வறையில் மேற்சுவர் இடிந்து விழுந்து ஓட்டுநர் படுகாயமடைந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் பணிமனையில் உள்ள ஓய்வறை போதிய பராமரிப்பு இல்லாமல் இடிந்து விழும் நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் திடீரென மேற்சுவர் இடிந்து ஓட்டுநர் அன்புச்செல்வன் தலையில் விழுந்ததில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போதிய பராமரிப்பு இல்லாததே விபத்திற்கு காரணம் என்று ஊழியர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.
ஓஎன்ஜிசிக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துபவர்கள் மீது போடப்படும் வழக்குகளைக் கண்டு அஞ்சப்போவதில்லை என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். தன் மீது போடப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்கு வந்த அவர் செய்தியாளர் சந்திப்பின்போது இதனை தெரிவித்தார். மேலும் ஜனநாயக முறையில் போராடும் தங்களது குரல் தமிழக அரசுக்கு கேட்கவில்லை என்றும் ஓஎன்ஜிசியையும் மத்திய பெட்ரோலியத்துறையும் என்ன விரும்புகிறதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தருமபுரி அருகே பர்னிச்சர் கடையில் மர்ம நபர்கள் கொள்ளையெடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துராமலிங்கம் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வந்த நிலையில் இவரது கடையில் புகுந்த மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து 2 லேப்டாப், எல்இடி டிவி, 35,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட 1.45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதனை அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் துணிக்கடையின் கூரையை பிரித்து 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மரப்பேட்டை பகுதியில் ஜெகதீஷ் என்பவர் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு அவர் கடையை வழக்கம் போல் பூட்டி சென்றபோது மர்மநபர்கள் கடையின் மேற்கூரையை பிரித்து உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளையடித்தது வட மாநிலத்தவரா என விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கோவானூர் உப்பாற்று பகுதியில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மணல் அள்ளிக் கொண்டிருந்த 2 லாரிகள், 1 JCP இயந்திரம் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.